கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களே, தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தினம்தோறும் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கடந்த மாதம் முழுதும் 30 நாளும் நம்முடைய தேவன் பத்திரமாக நம்மை பாதுகாத்தார். நிறைய குடும்பத்திலே தினம்தோறும் ஒரு வாக்குத்தம் கேட்குறீங்க, கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த நாளிலும் விசேஷமாக தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எண்ணாமம் 24:1-2 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிளையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அடியேனை மூடி மறைத்து இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் உங்க பாதையில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் திட்டமாக சொன்ன வார்த்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த நாளிலும் நமக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன என்று நீங்கள் யோசித்தால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் எல்லாருமே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டில் கேட்டால் பஞ்சங்கிறாங்க, ஒரு வீட்டில் கேட்டால் கடன்கிறாங்க, ஒரு வீட்டில் கேட்டால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க, ஒரு வீட்டில் கேட்டால் காலேஜ் ஃபீஸ் கட்டணுங்க, ஒரு வீட்டில் கேட்டால் நான் விதவையாக இருக்கிறேன், என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குது. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே ஜெபிக்கும்போது ஒவ்வொரு ஜெப குறிப்பிலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு தேவைகள், நிறைய குடும்பத்தில் லட்சக்கணக்காக கடன்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும். நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய குடும்பத்திலே ஜெபிப்பீங்க, லெதுனி ஹாசி துனி மஷலஹரது. இந்த புதிய மாதத்துக்காக தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு புதிய நாளுக்காக நீங்க கேளுங்க, அப்பா நான் இஸ்ரவேலின் ஜனமா இருக்கணும்ப்பா, உமக்கு பிரியமான ஜனமா நான் இருக்கணும்ப்பா, செம்மையான பிள்ளையாக நான் இருக்கணும்ப்பா, நான் பரிசுத்த சந்ததியா இருக்கணும்ப்பா, உங்க வித்துப்பா, உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா, உமக்கு பிரியமானபடி நடக்கணும்ப்பா. புதிய நாளிலே நீங்க கேளுங்க, நான் இஸ்ரவேல் ஜனமா இருக்கணும்ப்பா. இஸ்ரவேல் ஜனத்தை 430 வருஷம் அடிமை, 430 வருஷத்துல பல உபத்திரங்கள், அடிமையில் இருக்க ஜனங்களை மீட்டு எடுத்தார். யாக்கோபின் வம்சம். இன்று நாமும் கூட கத்ரா இயேசு ராஜாவை பின்பற்றும் போது நாமும் கூட இஸ்ரவேலின் சந்ததி. இஸ்ரவேலின் சந்ததி குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கேளுங்க, இந்த மாதம் ஃபுல்லா உங்களுடைய இருதய பலகையில எழுதி வைத்து விடுங்க, அப்பா நான் இஸ்ரவேலின் வம்சத்தில் இருக்கணும்ப்பா, நான் இஸ்ரவேலின் பிள்ளைப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமேனு சொன்னீங்க ராஜா. யாரெல்லாம் இப்பொழுது நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்காக இப்ப ஜெபிக்க போயிடும். கேளுங்க, இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். புதிய நாளுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போயிடும். இந்த புதிய மாசத்திலே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, ஆனால் கர்த்தர் கூட இருந்தா போதும். உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் தான் சந்திக்க முடியும். புதிய நாள்ல கேளுங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கணும்ப்பா, கேட்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி புதிய மாசத்துக்காக புதிய நாளுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த புதிய நாளிலே உங்க பாதவில வந்து நிற்கிறோம். புதிய மாசத்துக்கான செய்த கிருபைக்கா நன்றி. கடந்த மாசத்துல எல்லா காரியத்துல ஸ்தோதிரம் ராஜா. விசேஷமாக
கண்ணின் மனித பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்க கிருபைக்கா நன்றி ராஜா. இரவும் பகலுமா நீங்க எங்க கூட தங்கியிருக்க கிருபைக்கா நன்றி ராஜா. பகலில மேகஸ்தம்பமாவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாவும் நீங்க கூட தங்கியிருக்க கிருபைக்கா நன்றி ராஜா. நிறைய குடும்பத்துல தினம்தோறும் ஒரு வாக்குத்தம் கேட்கிறாங்க, அந்த எல்லா குடும்பத்தோட நீங்க பேசுற கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம். யாரெல்லாம் இந்த புதிய நாளிலும் இந்த வாக்குத்தத்தை எங்க வாழ்க்கையில வேண்டும் என்று யாரெல்லாம் பெற்று கொள்கிறார்களோ அந்த குடும்பத்தை உங்க பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம். நீங்க கூட இருந்து உங்க பிள்ளைகளை ஆசிரியர் வேண்டும், அவங்களுடைய வம்சம் அவங்களுடைய தலைமுறை ஆசிரியர் விட்டும். விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ நீதிமானோட சிரசின் மேல் ஆசிரம் தங்கியிருக்கும் என்று வேதசம்படி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. விசேஷமா புதிய நாளிலும் அப்பா உங்க பிள்ளைகளுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறவட்டும், சிங்காசன பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகமட்டும். சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசிரியக்க வேண்டும். பரிசுத்தாவினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபினால் நிரப்புங்க, மகிமை நாவியான மேல தங்கிருங்க, ஜப அபிஷேகத்தை தாங்க, உம்முடைய வல்லமினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, விசேஷமா ரட்சிப்பின் வசதியை தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நடப்பு ராஜா, கல்வாரி அன்பினால் நடப்பு ராஜா. விசேஷமாக ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துக்களை தங்களை தாழ்த்துறாங்க, அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இந்த மாசம் முழுதும் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய செட்டைகள் நிழலுக்குள்ளே நாங்கள் வந்து அப்பா இருக்க வேண்டும் ராஜா. விசேஷமாக அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ உச்சிதமான கோதுமையினாலே உங்க பிள்ளைகளை திருப்தியாக போசித்து ஆசுறீங்க. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும், அவனுடைய பண்டல் சாலை நிரம்பி வழியட்டும், அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகலவிதமான ஆசுரங்களை தந்து உங்க பிள்ளை ஆசுறீங்க. கிருபையின் வரங்களா நிரப்புங்க, ஞான வரங்களா நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களா நிரப்புங்க ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஊழியத்துக்காக பொறுப்புறாங்களோ ஆவிக்குரிய 9 வரங்களை தந்து ஆசுரிங்க. யாரெல்லாம் பிதாவுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் நினைக்கிறாங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளை தந்து அப்ப ஆசுரிங்க. யாரெல்லாம் விசேஷமாக உமக்காக பக்தி வைராக்கியமா எழும்புறாங்களோ அந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசுரிங்க. விசேஷமா இயேசு நாமத்தினாலே எல்லா தடைகளும் விலகி போடு ராஜா. இந்த மாசம் முழுதும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில குடும்பமா பாதுகாக்க வேண்டும். வாகனத்தை பொறுப்படுத்துவாங்க. விசேஷமா யாரெல்லாம் வெளியில பொறுப்புறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் தேவையுள்ள சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. உங்க பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமா தேவ தூரம் நிப்பாடுங்க ராஜா. எங்களோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாட்டும், எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாட்டும். சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தங்களோ சகல குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறட்டும். இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அப்பா முழு வேதாந்தத்தையும் நாங்கள் வாசித்து முடிக்க வேண்டும். விசேஷமாக அப்பா எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விட்டு அக்னி பற்றி விடட்டும். விசேஷமாக எங்களுடைய இருதயத்தை அப்பா உமக்காக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க ராஜா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறப்படுற ராஜா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார் என்று வேதசம்படி உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருந்து விசேஷம் அந்த மாசத்துல எல்லா காரியத்திலும் கூட இருந்து ஆசுறீங்க. உங்க பாதவிலைகளை அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கதரை நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரியும் எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக நீங்க தான்ப்பா எங்க கூட இருக்கணும். உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். உம்முடைய கட்டளைக்கு உம்முடைய கற்பனைக்கு உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த பூமியிலே நாங்கள் பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்ற வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும். உங்க பாதவிலை அர்ப்பணிக்கிறோம். சகல சத்தியத்துக்களும் போதிக்கிற ஆவியானவரே நீங்க உங்க பிள்ளைகளை கொடுந்து எல்லா காரத்தையும் நீங்க பொறுப்படுத்தணும். துதிகன மகிமை எல்லாம் முருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக ஜீவன் அளப்பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காரத்திலையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, புதிய நாளிலும் நீங்க தேவனோட தொடர்பு கொள்ளணும், தனி ஜபம் பண்ணணும். எங்கள்கிட்ட பைபிள் சாட் இருக்கு, PDF இருக்கு. சப்போஸ் யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பேன். முழு பைபிளில் எப்படி வாசிக்கலாம் என்ற ஒரு பைபிள் சாட் இருக்கு. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு தினமும் 9 வாசித்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முழு வேதாந்தத்தையும் வாசித்து முடிக்கலாம். அது மாத்திரமல்ல,
அந்த சார்ட் எங்கிட்ட இருக்கு, அதை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். விசேஷமா நீங்க எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். மற்ற வீடியோ நீங்க ஒருவேளை பார்க்கணும்னு விரும்பினால் தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரின்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வம்சங்களையும் சகல காரத்திலும் உங்களுடைய ஊழியங்களையும் எல்லா காரத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.